வீர மரணம் அடைந்த எஸ்எஸ்ஐ பூமிநாதன் அவர்களுக்கு காவல்துறை வீர வணக்கம் செலுத்துகிறது. கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடியவங்க மேலுக்கு மேல ஆயுத பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு சட்டமே சொல்லுது. அதே வந்து வீர மரணம் அடைந்த எஸ்எஸ்ஐ பூமிநாதன் அவர்களுக்கு காவல்துறை வீர வணக்கம் செலுத்துகிறது. அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக இருக்குது. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் அவங்களுடைய மெடல் வாங்கியிருக்கிறாரு. தீவிரவாத தடுப்பு கமாண்டோ பயிற்சி எடுத்திருக்கிறாரு. சிறந்த வீரன். அவர் வந்து கடமை உணர்வோடு வேலை பார்த்துருக்கிறாரு. அதோட வீரத்தோடையும் விவேகத்தோடையும் தான் வேலை பார்த்துருக்கிறாரு. குறிப்பாக இவர் சாதாரண ஆடு திருடு அப்படின்னு சொல்லி அவர் விட்டு வைக்கல. மூணு பேராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 15 கிலோமீட்டர் தூரம் துரத்திட்டு போய் அந்த மூணு பேரையுமே பிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க வச்சுருந்த ஆயுதத்தையும் அதாவது அறிவாலயம் பறிமுதல் செஞ்சு பாதுகாப்பாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த மூணு நபர்களுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு தாயாரை கூப்பிட்டு இந்த மாதிரி முக்கிய குற்றவாளியுடைய தாயாரை கூப்பிட்டு உங்கள் பையன் இந்த மாதிரி திருடியிருக்கிறான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. சட்டத்தினுடைய நீதி தான் சட்டத்தினுடைய அறிவுரையின்படி அவர் உடனே செய்ய வேண்டியத தகவல் கொடுத்து இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி ஈடுபட்டிருக்கிறாங்க, நாளைக்கு வந்து காவல் நிலையத்தை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சட்ட விதிப்படி நடந்திருக்கிறாரு. அந்த சிறுவர்கள் பேசிகிட்டு இருந்த ரெண்டு பேர் இவன் முக்கியமான குற்றவாளி. இவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்திடுவாங்க, தாக்குதல் நடத்தி ஆயுதத்தை அவர்கிட்டே பறிமுதல் செஞ்சிருவாங்கன்னு அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவருடைய வீர மரணம் தமிழ்நாடு காவல்துறை, கடமை மிக்க காவல்துறை, வீரமிக்க காவல்துறை, விவேகமிக்க காவல்துறை, இந்த சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு அன்போடு நடந்துக்கூடிய காவல்துறை அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்போது அவருடைய இழந்து வாடக்கூடிய குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் அனுமதி அளித்து ஆணையிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய மகனுக்கு வேலை கொடுப்பதற்காக வாரிசுக்கு வேலைக்காகவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு காவல்துறை சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமீப காலங்களில் தாக்குதல் இருந்துக்கு சொல்ல முடியாது. காவல்துறை ஆரம்பித்த காலங்களிலிருந்தே காவல்துறை மீது தாக்குதல் என்பது 1856 காவல்துறை மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இது அந்த மாதிரி ஒரு சவால் மிக்க துறை தான் காவல்துறை. பார்த்து சில நேரங்களில் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆகுறதெல்லாம் இயற்கை தான். அதை எப்படி எதிர்கொள்கின்றார்கள் என்பது தான் முக்கியம். ஆனால் பூமிநாதன் தைரியமாக அதை எதிர்கொண்டிருக்கிறாரு. அந்த துறையில் வந்து அவருடைய உயிர் தியாகம் செய்து கடமையை காப்பாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பெருசு. ஆனால் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவலர்கள் அதிகாரிகள் ரொம்ப தனிமையான இடத்துக்கு ரோந்து பணிகளை போகும்போது அவங்க வந்து கைத்துப்பாக்கி அவங்களுக்கு ஏற்கனவே 2 மாதங்களாக பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம். அதிகாரிகளுடைய மட்டத்தில் பயிற்சி முடிஞ்சாச்சு. அவங்க கைத்துப்பாக்கி 6 தோட்டாக்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அறிவித்திருக்கிறோம். அதுபோன்ற சில உயிரை காக்க உயிர்த்த உயிரை வந்து பறிக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது காவல்துறை மீது அவர்களை வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடியவங்க மேலுக்கு மேலே ஆயுத பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு சட்டமே சொல்லுது. அதே வந்து சட்ட அந்த நிலுவையை அவங்க சட்டத்தை மதித்து அவங்க வந்து தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு துப்பாக்கி பயன்படுத்துறது அவங்க தயங்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறோம். இது அப்படி இருந்தபோல் இது போன்ற நிகழ்ச்சி நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். எல்லாருமே எஸ்ஐ லெவல் எஸ்எஸ்ஐ அவர். பட் இந்த இதில் வந்து சிறுவர்களை போய் நம்ம வந்து அவங்க அன்போடு தான் பேசி தான் அவர் அவங்கள வந்து பணியை வச்சுருக்கிறாரு. ஸோ இது ஒரு அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அபூர்வமான நிகழ்ச்சின்னு அப்படி நம்ம சொல்லலாம். இல்லை பயங்கரமான ஆட்களுக்கு மேலே அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்தலாம். அதுக்கு சட்டம் அதுக்கு தற்காப்புக்காக சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். சிறுவர்கள் வந்து இந்த கொலை கூட்டத்தில் இந்த மாதிரி பெருசாக ஈடுபடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தடுக்கிறதுக்கான நடவடிக்கை சிறுவர்கள் தாங்க ஏற்கனவே பல முயற்சிகள் நடக்குது. சிறுவர்கள் கிளப்பு நம்மகிட்ட பாய்ஸ் கிளப் எல்லா மாவட்டத்தில் இருக்குது. இது போன்ற தவறு செய்யக்கூடிய குழந்தைகளை அந்த மாதிரி கிளப்பில் சேர்த்து சென்னையில் எல்லாம் கூட இப்போ அதிகமான இப்போது தற்போதைய பட்ஜெட்டில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 86லேருந்து இன்னும் 52 சிறார் கிளப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. மாவட்டங்களில் இந்த மாதிரி கிளப் இருக்குது. காவல்துறை விளையாட்டு விழா நடத்துறது,
இதுபோல் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி குற்றத்திலிருந்து வெளியே கொண்டதுக்கு நிறைய திட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. அதே மீறி இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. மணிகண்டன் குற்றவாளி இது வந்து இந்த புலன் விசாரணை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் நான் இங்க ஊர்ல இல்ல லக்னோல இருந்தேன். இருந்தாலும் அந்த புலன் விசாரணையினுடைய முழு விவரத்தை எனக்கு தகவல் தெரிவித்துட்டு இருந்தாங்க டிஐஜி கார்த்திகேயன் அவர் நம்முடைய சரவணன் அதே மாதிரி ஐஜி பாலகிருஷ்ணன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த புலன் விசாரணையில் இந்த மூன்று பேர் தான் ஈடுபட்டிருக்காங்கிறது 100% நமக்கு தெரிய வருகிறது. எல்லாமே எவிடன்ஸ் அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த புலன் விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த முக்கியமாக இந்த நீங்கள் சொன்ன குற்றவாளி தான் முக்கியமான ஆள் ரெண்டு பேர். ஸோ அதில் ஒரு நபர் வந்து மது போதையில் தான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் தெரிய வருது. ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தவறாக வந்து சிறுவர்களை வந்து கணக்காட்டிருக்காங்க. இந்த நான் இப்போ வந்த பிறகு கூட நேராக இங்கே தான் வந்தேன் லக்னோவில் இருந்து புலன் விசாரணை முழுமையாக நான் வந்து அதை விசாரிச்சிட்டேன். அது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் அது நமக்கு எல்லாம் நமக்கே தெரியுது யார் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த மூணு பேர் என்ன மாதிரி செஞ்சுருக்காங்கிறது நமக்கு வீடியோ ஆதாரமே இருக்குது. எல்லா வகையிலும் நமக்கு 100% ஆதாரம் இருக்குது. ஸோ இதில் வந்து இது எந்த விதமான சந்தேகம் காவல்துறை மேலே பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆடு திருடக்கூடிய குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருந்த இடம் தான் அந்த இடங்கள்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப குறைவு. இருந்தாலும் அந்த இரவு நேரத்தில் காலையில 1 மணிக்கு இந்த ஒரு தகவலின் பேர்ல அங்க போறாரு. ஏர்லி மார்னிங் இதை பார்த்த உடனே அது ஒரு சாதாரண குற்றம் கூட நினைக்கல அவரு ஆடு திருட்டு தானே அப்படின்ற மாதிரி கூட நினைக்கல. எதுவும் பாதிக்கப்பட்டவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அபூர்வமாயிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு பெர்ஃபெக்ட். பெரிய அளவில் இந்த திருடு நடக்கிற மாதிரி நமக்கு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடு ரெண்டு ஆடு திருடி வாங்குற சில நபர்கள் இருக்கலாங்க. அதை தான் கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி புலன்